கொட்டகை அமைப்பு, அதை பத்தி தான் நம்ம பேசியிருப்போம். அதை பத்தி காணொலியும் நம்ம சேனல்ல இருக்கும். அந்த கொட்டகை அமைப்புல இன்றைய பால் பண்ணை தொடங்க விரும்புபவர்கள், கோழி பண்ணை தொடங்க விரும்புறவங்க, ஆட்டு பண்ணை தொடங்க விரும்புறவங்க தங்களுடைய பெரும்பாலான முதலீட்டை, பெரும்பாலான பணத்தை எங்க கொண்டு போய் கொட்டுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஷெட்ல கொண்டு போய் கொட்டிட்டு வாங்க. ஷெட்ல கொண்டு போய் லட்ச லட்சமா கொட்டிட்டு ஐயோ நஷ்டமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கை கன்னத்துல கையை வச்சு தலையில துண்டை போட்டு உட்காந்துருப்பாங்க. எதற்காக ஷெட்ல அவ்வளவு பணத்தை நாம போடணும்? செலவே இல்லாம, ஒரு ரூபா கூட செலவு இல்லாம ஃப்ரீயா கிடைக்கக்கூடிய மேற்கூரைகள், கொட்டகை அமைக்கக்கூடிய மேற்கூரைகள் கிடைக்கும் பொழுது எதற்காக நாம வந்து லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ஒரு கொட்டகை அமைக்கணும்? அதுதான் என்னோட கேள்வி. இதை பத்தி தான் நம்மளுடைய பண்ணை பயிற்சி இருக்கு இல்லைங்களா, அதுலயும் நம்ம பேசியிருப்போம். ஒரு மூன்று விதமான கொட்டகைகள். இப்போ வந்து நீங்க ஒரு 10 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து யோசிச்சு பாருங்களேன், கூரை வீடுகள்லாம் எதால அமைச்சிருப்பாங்க அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு நல்லா தெரியும். ஒன்னு வைக்கோல்களால அமைச்சிருப்பாங்க, கைகளால் அடிக்கப்பட்ட நெற்கதிரில இருந்து எடுக்கக்கூடிய அந்த வைக்கோல்களை வச்சு அமைப்பாங்க. இன்னொன்னு கரும்பு சருகுகளை வச்சு அமைப்பாங்க. இன்னொன்று இந்த வயல், இந்த வயல்களை வச்சு கூரைகளை போடுவாங்க. அதுல அந்த வைக்கோல் வச்சு கூரைகளை போடும்பொழுது சுமார் 4 வருடம் வரைக்கும் நல்லா தாங்கும். நம்ம கரும்பு சருகை வச்சு போடும்பொழுது 5 to 6 வருஷம் வரைக்கும் கூரைகள் வந்து ஒழுகாம நல்லா தாங்கும். அடுத்ததான் இந்த வயல்கள், இதுதான் மிகச்சிறந்தது. சுமார் 8 வருடங்கள் வரைக்கும் இந்த வயல்கள் மக்கி போகாம கூரைகளை வந்து ஒழுகாம அவ்வளோ அற்புதமா அந்த கூரைகளை வந்து வச்சிருக்கும். அப்படி இலவசமாக 1 ரூபா கூட செலவு பண்ணாம ஃப்ரீயா கிடைக்கக்கூடிய இந்த வயல்கள் இருக்கும்பொழுது எதுக்காக லட்சக்கணக்கில் செலவு பண்ணி நீங்க ஷீட்டு ஷெட்டு எல்லாம் போடுறீங்க? சரி, இப்போ வந்து நீங்க சொந்த நிலத்துல ஷீட்டு போட்டு ஒரு பண்ணையை வைக்கிறீங்க, அது வந்து உங்களுக்கு எப்பவுமே அந்த நிலம் உங்களுக்கு உங்களோடது, அது எப்பவுமே இருக்கும். இதே நீங்கள் லீஸுக்கு எடுத்து பண்ணுறீங்க, ஒரு 4 வருஷம் 5 வருஷம் லீஸுக்கு எடுத்து பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கே ஒரு ஷெட்டை போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 4-5 வருஷத்தில் அவங்க காலி பண்ண சொல்கிறாங்கனாக்கா அந்த ஷெட்டை பிரிச்சிங்கனாக்கா எவ்வளவுக்கு விற்பீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். எடைக்கடை இரும்பு, பழைய இரும்பு கணக்கில் தான் உங்களுக்கு எடுப்பாங்க. லட்சக்கணக்கான பணத்தை பழைய இரும்பு கணக்கில் விற்கிறதுக்கு எதுக்கு உங்களுக்கு? சரி, இந்த வயல்கள் எங்கெல்லாம் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கிராமப்புறங்கள்லேயும், தமிழ்நாடு முழுக்க எல்லா கிராமப்புறங்கள்லேயும், ஏரிகள்லேயும், குளத்துலேயும், ஓடைகள்லேயும், வாய்க்காலில், கண்மாயில், எல்லா இடங்கள்லையுமே இது ஃப்ரீயாக உங்களுக்கு கிடைக்கும். முன்னெல்லாம் கூரை வீடுகள் அதிகமாக இருந்துச்சு. அப்போலாம் பார்த்தீங்கன்னாக்க இது வந்து கத்த 2 ரூபா, 3 ரூபா, 5 ரூபா வரைக்கும் விற்றுருக்கு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, எங்கள் வீடுகள்லாம் இதால் தான் நாங்கள் கூரை போட்டிருந்தோம், அதெல்லாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. மூங்கில் மர கழிகளை போட்டு இதை ஏரியிலிருந்து அறுத்துட்டு வந்து போடுவாங்க. அப்போலாம் வந்து 2 ரூபா, 3 ரூபா, 5 ரூபா வரைக்கும் விற்றுது. இப்போ எல்லார் வீடுகளும் மெத்தை வீடுகளாக, சீட்டு வீடுகளாக, ஓட்டு வீடுகளாக மாறிடுச்சு. அப்படி இருக்கும்போது இந்த வயல்களை யாருமே கண்டுக்கிறது கிடையாது. எல்லா ஏரிகள்லேயும் தீயிட்டு கொளுத்தப்படுது, குளத்துலேயும் தீயிட்டு கொளுத்தப்படுது, சாம்பலாக போகுது. இதை பற்றிய விழிப்புணர்வு யாருக்கிட்டையும் இருக்கிறது இல்லை. சரி, இப்போ நீங்கள் பண்ண தொடங்க போகிறீங்க, உங்களுக்கு வந்து கொட்டகையை வந்து நல்லா அமைக்கணும், ஒரு 8 வருஷம் 10 வருஷம் தாங்கணும், அதே சமயத்தில் குளிர்ச்சியாகவும் இருக்கணும் அப்படின்னாக்க, இது போன்ற வயல்களை தேர்வு செஞ்சு, எங்கள் ஊர் பக்கம் வயல் சொல்லுவாங்க, சில ஊர் பக்கம் கோரை அப்படின்னு சொல்கிறாங்க, இந்த மாதிரி தேர்வு செஞ்சு நீங்கள் கூரை அமைக்கும் போது அந்த கூரை குழுகுழுன்னு இருக்கும், அதிக செலவு இல்லாததாக இருக்கும். இப்போ நீங்கள் எந்த ஏரியிலையோ எந்த குளத்துலையோ போய் இப்போ நீங்கள் வெட்டினீங்கன்னா 1 பைசா உங்களுக்கு யாரும் கேட்க மாட்டான். ஆள், ஒரு 4 ஆள் பெண்ணாளை வச்சு அறுத்து போடுங்கம்னா அறுத்து போட்டுருவாங்க. அறுத்து போட்டுட்டாங்கன்னா அதை அப்படியே அறுத்த இடத்துல அப்படியே பரப்பி விட்டு காஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு ஒரு 2 ஆம்பளால் வச்சு கட்டு கட்டிடுங்கப்பானாக்க, கட்டு கட்டி அழகாக வண்டியில் ஏற்றி விட்டுருவாங்க. எடுத்துகிட்டு வந்து மூங்கில் வலைகளை போட்டு, சிமெண்ட் தூண்களை நட்டு மூங்கில் வலைகளை மேலே போட்டு இதை போட்டு கூரையாக போட்டு அடிச்சிங்கன்னா ஒரு 8 வருஷத்துக்கு தரமாக தாங்கும். உங்களுக்கு ஒரு குளிர்ச்சியான கொட்டகை, இயற்கை முறையில் அமைந்த கொட்டகை, 0 செலவில், அதாவது இது வாங்கக்கூடிய 0 செலவு, ஆள் கூலி இல்லாமல் 0 செலவில் உங்களுக்கு மேற்கூரை வருதுன்னும் பொழுது நீங்கள் எதுக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறீங்க? அப்போ இது கையில் வெண்ணையை வச்சுட்டு நெய் களைஞ்ச கதையாக தான் இது நம்மளுடைய கதை. நம்ம மக்கள் வந்து இப்போது பழமையை நோக்கி திரும்பும் பொழுது செலவில்லாம ஒரு இதாக இருக்கும். இப்போது இதால் ஒரு 2 லட்சம் உங்களுக்கு மிச்சமாகுதுன்னா அந்த 2 லட்சத்துக்கு ஒரு 10 மாடோ, சின்ன சின்ன மாடுகள் சொல்கிறோம், ஒரு 10 மாடோ இல்லை ஒரு 20 ஆடுகளோ பிடிச்சிட்டு உங்கள் பண்ணையை நீங்கள் அபிவிருத்தி பண்ணலாம். அல்லது அந்த 2 லட்சத்தை வச்சு ஒரு நல்ல தீவனம் வாங்கி போடலாம். அப்போ இந்த கொட்டகையின் செலவுகளை நீங்கள் பெருமளவு கட்டுப்படுத்த வேண்டும். குறைந்த செலவில் எப்படியெல்லாம் கொட்டகை அமைக்கணுமோ அப்படியெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி அந்த கொட்டகையில் அமைக்கும் பொழுது உங்களுக்கு பண்ணை வெற்றிகரமானதாக இருக்கும், செலவு குறைவானதாக இருக்கும், குளிர்ச்சியான ஒரு கொட்டகை அமைந்த மாதிரி இருக்கும். சரிங்களா, இந்த வயல் பார்த்தீங்க அப்படின்னாக்க குறைஞ்சது 8 வருஷம் கண்டிப்பாக தாங்க. நீங்கள் போட்டு பாருங்கள், எங்கள் வீட்டு கூரைகள்லாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. போட்டு விட்டாங்கனாக்கா எங்கேயாவது ஓரம் போகிறேன், எங்கேயா கொஞ்சம் மக்கணுச்சுன்னா அப்படி இன்னும் கொஞ்சம் வயல் 1 கத்தை 2 கத்தை எடுத்து வந்து உள்ளே சொறி விட்டு தட்டி விட்டுட்டாங்கனாக்கா அது வழியாக தண்ணி வந்து கீழே இறங்கிக்கும், மக்க மக்க அப்படியே அந்த இறுக்கம் தான் கூடும். நம்ம இந்த வயலால் வந்து எவ்வளோ மொத்தத்தில் வந்து கூரை போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ மொத்தம் இருக்கும், குறைஞ்சது 1 3/4 அடி கணத்தில் வந்து அந்த கூரையை போடுவாங்க. அப்படி போடும்பொழுது அந்த வயல் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து மக்கி போகாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த வயலுடைய தண்டுகள் நீங்கள் பார்த்துன்னு வச்சுங்க, இதோ பாருங்க
இந்த தண்டுகள் அடி தண்டுகளை பார்த்தீங்கன்னா நம்ம மூங்கில் மரம் வந்து எந்த அளவுக்கு ஷைனிங்காக பாலிஷாக இருக்கோ சீக்கிரம் மக்காததுக்கு அதன் மேலே வந்து ஒரு கோட்டிங் போட்ட மாதிரி இருக்கோ அதே மாதிரி இந்த வயலுடைய அடித்தண்டுகள் இருக்கும். எடுத்து நீங்கள் என்னைக்காவது பாருங்களேன், வயல் தண்டு அவ்வளவு பாலிஷாக இருக்கும், எளிதில் மக்காததுக்கான காரணம் அதுதான். அப்போ இது மாதிரி கத்த கத்தையாக பிடிச்சி கட்டி போட்டுட்டு நீங்கள் வந்து கூரைகள் அமைச்சிங்க அப்படின்னாக்க அந்த கூரைகள் மிக அற்புதமான ஒரு மேற்கூரையாக உங்களுக்கு இருக்கும், செலவுகள் ரொம்ப மிச்சமாகும். அதே போன்று கரும்பு சருகு இருக்கு இல்லைங்களா, கரும்பு சருகில் நீங்கள் மேற்கூரை போடலாம். கரும்பு சருகில் நீங்கள் மேற்கூரை போட்டிங்கன்னா 5 வருஷம் வரைக்கும் கண்டிப்பாக தாங்கும். நீங்கள் வயலில் வந்து நெல்லை வந்து கையால் அறுத்துட்டு அதை நெல் அடிச்சுட்டு அதனுடைய வைக்கோலால் நீங்கள் கூரை போட்டிங்கன்னா அது ஒரு கண்டிப்பாக 4 வருஷம் வரைக்கும் தாங்கும். இப்போ நீ மேற்கூரையை நீங்கள் மாற்றிக்கிட்டே இருக்கலாம். நம்ம மூங்கில் வலைகள் 8 வருஷத்து வரைக்கும் கூட நல்லா இருக்கக்கூடிய மூங்கில் வலைகள்லாம் இருக்குது. அப்போ நீங்கள் மேற்கூரைகளை மட்டும் மேலும் மேலும் மாற்றிக்கிட்டு நீங்கள் உங்கள் பண்ணுடைய வெற்றிகரமான பண்ணையை உங்களால் மாற்ற முடியும். உங்களுடைய செலவுகளை குறைப்பதற்கான ஒரு முக்கியமான வழியாக நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன். எல்லா ஆடு மாடு பண்ணை கோழி வளர்ப்பவர்களும் இந்த முறையை நீங்கள் பின்பற்றுங்க, செலவுகளை கம்மி பண்ணி உங்கள் பண்ணை வெற்றிகரமாக இருக்கும். நன்றி.